நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு பட்டாபிஷேகத்தை ரத்து பண்ணிட்டு உனக்கு பட்டம் இல்லை, பரதனுக்குத்தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு கைகேகி சொல்கிறா பாருங்க. நீ 14 வருஷம் காட்டுக்கு போ. அந்த நேரத்தில் ராமருடைய முகம் எப்படி இருந்ததுன்னு கம்பன் வர்ணிக்கிறான். இந்த உழ இயலின் அடிப்படையில் உழப்பாங்கை கம்பன் வர்ணிக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல கம்பன் சொல்லுகிறான், என்னால் சொல்ல முடியல, என்னால் சொல்ல முடியல, என்னால் மட்டும் இல்லை, எம்மனோர் எம்மனோர்னா என்ன மாதிரி கவிஞர்கள் யாராலையும் சொல்ல முடியாது. எதை சொல்ல முடியாது அப்படின்னா, நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது யாராக இருந்தாலும், 14 வருஷம் நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை செவிமடுத்து கொண்டு கொஞ்சமாவது மனசில் இருக்கக்கூடிய அந்த ஏமாற்றத்தை, மனதில் இருக்கக்கூடிய அந்த மாறுபாட்டை கொஞ்சமாவது முகத்தில் எப்படியோ அது மறைக்க நினைத்தாலும் தெரிந்துவிடும். இந்த முகபாவத்தை வச்சு தானே நம்ம கேட்குறோம், ஏன் 2 நாளாக ஒரு மாதிரியாக இருக்க, சோகமாக இருக்க, எப்படி கேட்குறோம்? முகத்தை பார்த்த உடனே கேட்டுருவோம், உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் எப்போவும் போல தான் இருக்கேன் அப்படிம்பாங்க சொல்கிறவங்க. இல்லை இல்லை, 2 நாளாக நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன், நீ இது மாதிரி இருக்க மாட்டியே, ஏதோ இருக்குது அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்ம 4 தடவை ப்ரெஸ் பண்ண பிறகு இதனால தான் வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அவங்க மறைக்கணும்னு நினச்சாலும் முடியாது, மனசில் இருக்கக்கூடியது முகத்தில் அப்படியே தெரிய ஆரம்பித்து விடும். கம்பன் உழையியலின் அடிப்படையில் சொல்லுகிறான், நீ காட்டுக்கு போ 14 வருஷம் சொல்லும்போது கம்பன் சொன்ன ஒரு இடம், கவி சக்கரவர்த்தி என்னாலேயும் முடியாது, என்னை போன்ற கவிஞர்கள் யாராலேயும் சொல்ல முடியாது, இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எழுதோ. இதை கைகேகி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராமர் முகம் எப்படி இருந்தது, அவருடைய உள்ளத்தில் இருந்தது முகத்தில் தெரிந்தது, அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என் போன்ற கவிஞர்களாலேயும் முடியாது அப்படின்ட்டு அழகாக சொல்கிறார் பாருங்கள். இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எழுதும். ராமனுடைய முகத்தை அந்த நேரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வர்ணிக்க என் போன்ற கவிஞர்களால் முடியாது. யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவி நோக்கில், அந்த நேரத்தில் நடையில் நின்றுயர் நாயகன் செப்பரும் குணத்து ராமன் சொல்வதற்கு மிகவும் அரிதான உயர்ந்த பண்புகளை உடையவனாக இருக்கிற ராமன், யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவி நோக்கில், திருமுகத்தை பார்த்தால் ஒப்பதே முன்பு பின்பு வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மான்னு பாடிட்டார். ரொம்ப அழகான கம்பன் பாட்டு. இல்லை அழகாக சொல்கிறான் பாருங்கள், நீ காட்டுக்கு போ அப்படின்னு கைகேகி சொல்கிறதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஒப்பதே முன்பு பின்பு, இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எழுதோ யாரும் செப்பரும் குணத்து ராமன் சொல்கிறதுக்கு அரிதான குணங்களை உடையறான், திருமுக செவி நோக்கில் முகத்தை பார்த்தால் அந்த திருமுகம் அந்தளர்ந்த தாமரை இருக்கு பாருங்கள் அதை ஒக்கும் அதை மாதிரி இருந்துச்சு. எப்போ முன்பும் பின்பும், எதற்கு முன்பும் பின்பும் என்றால் கைகேகி காட்டுக்கு போன்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயும் சொன்ன பிறகும், சொல்கிறதுக்கு முன்னாலேயும் தாமரை, சொன்ன பிறகும் தாமரை மாதிரி இருந்துச்சு, கேட்டிங்களா? பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர்னு வச்சுக்கோங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ப்ரெசன்ட், சொல்லிக்கொண்டு இருக்கும்போது எப்படி இருந்தது, சொல்லிக்கொண்டிருக்கும்போது அதை காதில் கேட்டுக்கொண்டிருக்கும்போது ராமனுடைய திருமுகம் அந்தளர்ந்த செந்தாமரையை வென்றது. அந்தளர்ந்த செந்தாமரை மாதிரி இருக்கிற முகம் கைகேகி சொல்லும் முன்னாலேயும் தாமரை முகம்தான், சொன்ன பிறகும் தாமரை முகம்தான். கதார விந்தேன பதார விந்தம்னு பாடினாங்கள்ல, முகார விந்தேன வினிவே சயந்தம் வடசிய பத்திரசிய புட்டே சயானம் பாலமுகுந்தம் மனசாஸ்மராமிங்கிறோம்ல, கையுந்தாமரை காலுந்தாமரை முகமும் தாமரை கண்ணுந்தாமரைங்கிறோம். ஒப்பதே முன்பு பின்பு, கைகேகி சொல்கிறதுக்கு முன்னால் அண்டலர்ந்த தாமரை மாதிரி முகராமனுக்கு, கைகேகி காட்டுக்கு போன்னு சொன்ன பிறகும் அண்டலர்ந்த தாமரை மாதிரி முகம்.
ஆனா அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, காதல செய்தி விழுந்துகிட்டு இருக்கும் போது, அந்தலர்ந்த தாமரையை வென்ற முகம், அந்தலர்ந்த தாமரையை வென்ற முகம். அது எப்படி அப்படின்னா, ஒரு குளத்துல தண்ணி நிறைய இருக்கு, தாமரை குளம், தாமரை பூக்களா பெரிய இலை, தாமரை இலை, தாமரை புஷ்பங்களா பூத்து கிடக்குது, தாமரை பூத்த தடாகம் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு, அத்தனை அழகா இருக்கு பார்க்கறது. குளத்துல தண்ணி குறைய குறைய தாமரை அப்படியே தண்ணி மட்டத்துக்கு அப்படியே கீழே இறங்கிட்டே போச்சு. வெயில் காலம் வந்துச்சு, கடும் கோடை, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்தி வத்தி சேறு மாதிரி இருக்கு, அப்புறம் எதுக்கு மேலேயும் வெயில் அடிச்சு சேரும் காஞ்சு மணல் மாதிரி ஆயிடுது. இப்போ தாமரை பூ எப்படி இருக்கும், அது எல்லாம் அப்படியே பூவெல்லாம் கருகி வாடி போய் இலையெல்லாம் உதிர்ந்து, தாமரை தடாகமானு சொல்கிறதுக்கு இல்லாமல் அது தண்டு எல்லாம் காஞ்சி போச்சு, தாமரை பூவும் காஞ்சி போச்சு, அதில் உள்ள தண்டும் காஞ்சி போச்சு, எல்லாம் காஞ்சி ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படியே சேரும் சகதியுமாக இருந்த குளம் வெறும் மணல் பாலைவனம் மாதிரி கிடக்கு. அப்புறமா திடீர்னு ஒரு மழை பெஞ்சு, ஒரு மழை பெஞ்ச உடனே இவ்வழகன் வாழ்முகம் பொதியவள் தாமரை பூவை ஒப்பதோ கதிர்மதியாமேனில் கலைகள் தேயும் அந்த மதியனில் மதிக்கும் ஓர் மறு உண்டாம். அழகான பாட்டு சொல்ற பாத்திரம் அரக்கியா இருந்தா கூட, சொன்னது சூர்பனகை, ராமனோட அழகில் ஈடுபட்டு சூர்பனக சொன்னா, இவ் அழகன் வாழ்முகம் பொதியவள் தாமரை பூவை ஒப்பாதோன்னா, அவளுக்கே எவ்வளவு அழகுணர்ச்சி இருந்திருக்கு பாருங்க. இவ் அழகன் வாழ்முகம் பொதியவள் தாமரை பூவை ஒப்பதோ, இதழ் விரிந்த தாமரை மலர் மாதிரி இருக்கே இந்த ராமனுடைய முகம், சூர்பனக சொன்னான். கதிர்மதியாமெனில் கலைகள் தேயும், சந்திரன் மாதிரி இருக்கே முகம், சந்திரனா இருந்தா சந்திரனுக்கு கூட கலைகள் தேயும், கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு குறையும். கதிர்மதியாமெனில் கலைகள் தேயும் அந்த மதிக்குமோர் மறு உண்டாம் என்றால், அந்த சந்திரனுக்கு களங்கம் வேற இருக்கு, ஒவ்வொரு கலையா வேற தேயும், ஆனா இது கலைகள் தேயாத சந்திரன், மறு இல்லாத சந்திரன். இவ் அழகன் வாழ்முகம் பொதியவள் தாமரை பூவை ஒப்பதோன்னு சூர்பனகையே அந்த முகத்தை தாமர புஷ்பங்கிறா. இங்க எல்லாம் தண்ணி குறைஞ்சு அப்படியே வாடி கருகி போய் மணலா இருக்கு. தாமரை புஷ்பத்தை பார்த்தவர்களையும் எப்படி ஆயிடுச்சே குளம், திடீரென்று எதிர்பாராமல் ஒரு மழை பெஞ்சிட்டு, ஒரு மழை பெஞ்ச உடனே பழையபடி அந்த காஞ்சி போய் கிடந்த தாமரை குளத்தில் தண்ணி ததும்புற அளவுக்கு வந்துருச்சு, நல்லா தண்ணி உயர்ந்து வந்துருச்சு. தண்ணி உயர்ந்து வந்தால் தாமரை கொடியெல்லாம் தான் கருகி போச்சே, எல்லாம் வாடி போச்சு. ஆனால் ஒரு மாதம் கழித்து மழை காலம் தொடர்ந்து வருது, ஒரு மாதம் கழித்து பார்த்தா அந்த தாமரை எல்லாம் கருகி போய் உயிர் இல்லாமல் கிடந்த அந்த குளத்தில் பழையபடி தண்டு எல்லாம் வந்து தாமரை புஷ்பங்கள்லாம் மலர்ந்து பழையபடி தாமரை குளமாயிட்டு. எப்படி எல்லாம் வாடி கருகி ஒன்றும் இல்லாமல் போன பிறகு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த தாமரை புஷ்பம் வெயில் தாங்காமல் கருகி தண்டெல்லாம் வாடி போச்சு, ஆனால் அந்த குளத்தில் மேலே பார்த்தா மண் மணலாக இருக்குது, அந்த குளத்தினுடைய அடி பாகத்தில் அதை தோண்டி பார்த்தா அதோட அடி பாகம், கீழே கீழே போய் பார்த்தால் இந்த தாமரை தண்டு எதிலிருந்து வந்திருக்கும்னா, அதனுடைய அடி பாகத்தில் ஒரு கிழங்கு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இருந்து தான் அந்த தாமரை தண்டு வந்திருக்கு. அந்த கிழங்கு இவ்வளவு வெயிலில் கொடியெல்லாம் கருகி வீணா போன பிறகும் அந்த தாமரை கிழங்கானது அந்த ஈரப்பதத்தை ரீட்டெயின் பண்ணிக்கிட்டு அந்த மண்ணுக்குள்ளே பொதிஞ்சு இருந்திருக்கு. அப்போ அந்த ஈரப்பதமே அந்த தாமரை கிழங்கினுடைய உயிராக இருந்திருக்கு. அதில் இருந்த குளிர்ச்சி தான் இப்போ மழை வந்த உடனே மீண்டும் தாமரை கொடியை தழைக்க வைத்திருக்கிறது. மனிதனுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணம் இருந்தால் தான் முகம் தாமரை புஷ்பம் மாதிரி விகசிக்கும். உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லைன்னா
உள்ளத்தில் இருக்கிற எண்ணம் சரியில்லை என்றால் முகம் அண்டலர்ந்த தாமரை மாதிரி இருக்காது. மழையே பெய்யாம வாடிப்போய் உயிரற்ற நிலையில் இருப்பது போல கொடியும் மலரும் இருந்தால் கூட உள்ளே இருக்கக்கூடிய மணலில் புதைந்து கிடக்கக்கூடிய அந்த தாமரை கிழங்கினுடைய ஈரப்பதத்தை, அந்த ஈரப்பதமே உயிராக மாறி அந்த கொடியை மீண்டும் தழைக்கச் செய்து புஷ்பத்தை மலரச் செய்கிறது. அதனால்தான் மனதின் அடியாளத்தில் நல்ல எண்ணம் இருக்கணும்னு நாங்கள் இந்த வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மான்னு ஏன் பாட முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால், ராமனுடைய உள்ளத்தில் இருந்த நல்ல எண்ணம். நீ காட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட அப்பா சொன்னாலும் சரிதான், அம்மா சொன்னாலும் கேட்கணும், அப்பா சொன்னாலும் கேட்கணும். பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொன்னாங்கல்ல, அப்பா சொன்னால் கேட்கணும். இப்போ அம்மா சொன்னால் கேட்க வேண்டாமான்னா அம்மா சொன்னால் கேட்கணும். அது நல்லதா கெட்டதாங்கிற ஆராய்ச்சிக்கு இடமில்லை. அம்மா காட்டுக்கு போன்னு சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளத்தின் அடியாளத்தில் இருந்ததனால். ரெண்டாவது, இது இன்பம் துன்பம் என்று பிரித்து பார்க்கக்கூடிய நிலை இல்லாமல் இரண்டையும் ஒன்று போல் பாவிக்கிற ஸ்தித பிரஜ்ஞ நிலைமை ராமனிடத்தில் இருந்ததனால் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்லெண்ணமானது அவனுடைய முகத்தை அண்டலர்ந்த செந்தாமரை போல் வைத்திருந்தது. இதனால்தான் கம்பன் சொன்னான், ஒப்பதே முன்பு பின்பு, எப்பவும் தாமர புஷ்பம் தான் முகம். ஆனால் அந்த வாசகம் உணர கேட்ட அப்பொழுது, அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கும் போதாவது முகத்தில் ஒரு சின்ன மாறுதல் இருக்குமான்னு பார்த்தால், அந்த நேரத்தில் அண்டர்ந்த செந்தாமரையும் வென்றதாக இருந்தது ராமனுடைய திருமுகம் என்று. அதனால்தான் இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ, யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுகச் செவி நோக்கில் ஒப்பதே முன்பு பின்பு. வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மான். ராமாவதாரத்தின் சிறப்பை பேசுகிற அபூர்வமான பாடல்களை தந்தவன் கம்பன், சத்தான கவிதைகளை முத்தாக நமக்கு அள்ளி கொடுத்தவன். இடையிடையே மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்களின் பல குறிப்புகள் இடையிடையே வந்து கம்பனுடைய முத்திரை மிக அதிகமாக பதிந்திருக்கிற ஒரு அபூர்வமான படலம். எங்கே இல்லை கம்பனுடைய முத்திரை? அதிகமாக பதிந்திருக்கிற ஒரு அபூர்வமான படலம் இரணியன் வதைப்படலம். அதில் ரொம்ப அபூர்வமான பாடல்கள். நம்முடைய இஷ்ட தெய்வத்து மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, நாம் கவிஞர்களாக இருந்தாலோ எழுத்தாளர்களாக இருந்தாலோ நம்ம இஷ்ட தெய்வத்தை பற்றி எழுதினாலோ பேசினாலோ அது வேற ஒரு சிறப்பாக தான் இருக்கும். கம்பனுக்கு அந்த கம்பத்தில் வந்து காட்சி கொடுத்த கம்பத்தை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து இரணியனை சம்ஹாரம் பண்ணிய நரசிங்கமூர்த்தியினுடைய வழிபாட்டில் அதிகமான ஈடுபாடு கம்பனுக்கு. இன்னும் கூட நம்ம நினச்சி பார்க்கலாம், கம்பன்னாலே நரசிங்க அவதாரம் தான், தூணை உடச்சிக்கிட்டு உள்ளிருந்து வந்ததுனால. எங்கடா இருக்காவோ ஹரி, தொட்டதற்கெல்லாம் ஹரிஹரி என்கிறாயே என்று இரணியன் கேட்கும்போது பிரக்லாதன் சொன்னதாக கம்பன் எழுதுகிறான். சாணிலும் உள்ளான், ஒரு தன்மை அணுவை சதகூறிட்ட கோணிலும் உள்ளான், இன்னின்ற தூணிலும் உள்ளான், நீ சொன்ன சொல்லிலும் உள்ளான். ஹரி எங்கடா இருக்கான்னு கேட்டையில் அதுலேயும் இருக்கான். சாணிலும் உள்ளான், ஒரு தன்மை அணுவை சதகூறிட்ட கோணிலும் உள்ளான். அணு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மிக நுண்ணிய பிளக்க முடியாதது அணு அப்படின்னு ஒரு காலத்தில் டால்டன்கிற சயின்டிஸ்ட், அதுக்கு பின்னாடி வந்த ஐன்ஸ்டீன், அணுவையும் பிளக்கலாம். இந்த சயின்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம புலவர்கள் பாடிட்டாங்க, அணுவை பிழந்து அணுவை துளைத்து ஏழு கடலை புகுந்து குறுகத்தரித்த குரல்னு பாடிட்டாங்க, அணுவையும் துளைக்கும்ங்கிறாங்க. கம்பன் எப்பவோ பாடினான், எப்படி பாருங்கள், சாணிலும் உள்ளான், ஒரு தன்மை அணுவை, ஒரு அணுவை சதகூறிட்ட நூறு பங்கா வச்சா ஒரு அணுவை சதகூறிட்ட நூறு பங்கா வச்சா
அதுல ஒவ்வொரு பங்களையும் இருக்கிறான். சாணிலும் உள்ளான், ஒரு தன்மை அணுவை சதகூறிட்ட கோணிலும் உள்ளான். எங்கடா இருக்கான் அவன் ஹரி அப்படின்னு தூண் அறைய போனானே, இன்னின்ற தூணிலும் உள்ளான். ஹரி எங்கேன்னு கேட்டப்பார், நீ சொன்ன சொல்லிலும் உள்ளான். அதனாலதான் கோபத்துல தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான் நான் சொல்ற. இப்ப தூண்ல இருந்து வரலன்னா உன்னை என்ன பண்ற பாருன்னு அறைந்தான். தூணுக்குள்ள இருந்து நரசிங்க அவதாரம், ஆக்ரோஷமான அவதாரம். உள்ளே இருந்து பிடரி மயிரை ஆட்டி கொண்டு சிங்கப்பிரான் தூணுக்குள்ளிருந்து வந்தார். பிரகலாதனுடைய கண்ணு முன்னாலேயே இரணியன் சம்ஹாரம் பண்ணப்பட்டான். இந்த கம்பன்கிற பேரே நரசிங்க அவதாரத்துக்குரிய பேர், தூண்லேருந்து வந்ததுனால. அந்த படலத்தை அவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு கம்பன் எழுதினான் என்றால், கம்பனுடைய முத்திரை அந்த படலத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் பதிஞ்சிருக்கும். இன்னொரு முறையோ இன்னொருவரோ இப்படி பாட முடியுமா என்று ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் அந்த படலத்தை படிக்கும்போது கண்டிப்பாக ஏற்படும். கூடை நிறைய கொட்டி வைத்திருக்கிறார்கள் நன்முத்துக்களை. இல்லை எந்த முத்து சிறந்தது, எது ஒளி மிகுந்தது, எது ஒளி குறைந்ததுன்னு சொல்ல முடியாது. அது சாத்தியப்படுமா? அது சொல்ல முடியாது. பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள், அதில் எந்த துளி சுவையானது, எந்த துளி சுவையற்றது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்படி சொல்ல முடியாது என்று ஒரு கவி சக்கரவர்த்தியாக இருக்கிறவன் சொல்லுகிறான் என்றால் அது எப்படிப்பட்ட செய்தியாக இருக்கும் என்று நினைத்து பார்ப்பதற்கே நமக்கு வியப்பாக இருக்கிறது. கம்பனுடைய முத்திரை பதிந்திருக்கிற அபூர்வமான பகுதிகள் இவைகளெல்லாம் பண்பாட்டோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், பணிவோடு இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், குற்றங்களை பொறுத்தாற்றி கொள்ளக்கூடிய மனோபாவத்தோடு இருக்க வேண்டும், மன்னிக்கிற பண்பை பெற வேண்டும், எல்லோரும் சமம் என்று எண்ண வேண்டும், உயர்வு தாழ்வு பாராட்டுதல் கூடாது, பகை வருமானால் அந்த பகை வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும், சமாதானத்தை உடனே பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்படி உலகமே ஏற்றுக்கொள்கிற பல செய்திகளை கம்பன் இத்தனை பாடல்களிலேயும் அடக்கி அழகாக நம்முடைய கரங்களில் வழங்கி சென்றிருக்கிறான். எந்த இடத்துல தொட்டாலும் சந்தனம் மணக்கும், அதுபோல கம்பனுடைய பாடல்கள் எதை படித்தாலும் நம் நெஞ்சை விட்டு நீங்காத அனுபவத்தை நாம் கண்டிப்பாக பெறலாம். அதனால தான் பின்னால் வந்த புலவர்கள், கம்பனுடைய காலத்துக்கு பின்னால் வந்த புலவர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்தவன் கம்பன், எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்தார். அதனால தான் கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என்று பாரதி சிறமேல் வைத்து கொண்டாடினான். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவன் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்று சொல்லிவிட்டு பாரதி அடுத்த வரியில் சொன்னான், உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றார். நான் உண்மையாக சொல்லுகிறேன், உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று அருமையாக சொன்னான். சிறமேல் வைத்து கம்பன் கொண்டாடப்படுவதற்கு அதுதான் காரணம், சரஸ்வதி தேவியின் அருள் பெற்றவன். அதனால தான் சரஸ்வதி அந்தாதிய பாடினான், அவளோட அருள் இருந்தால் கவி உலகளாவிய நிலையில் உயர்வு பெறும் என்பதற்கு சரஸ்வதி பக்தனாக இருந்த கம்பன் ஒரு சான்றாக இருக்கிறான். எந்த இடத்தில் தொட்டாலும் சர்க்கரை இனிக்கிறது, அதுபோல கம்பன் கவிதைகளில் எதை படித்தாலும் நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது என்பதனால்தான் கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு, வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசு தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு என்று பாடினார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சொல்லப்போனால் தமிழ் மொழியில் அதிகமான திறனாய்வு நூல்கள் எழுதப்பட்டிருப்பது கம்பனுடைய இராமாயணத்திற்குத்தான். அதிகமான திறனாய்வு நூல்கள், திறனாய்வு என்கிற ஒரு புதிய துறையே, ஒரு புதிய துறை, திறனாய்வு என்கிற ஒரு புதிய துறை, கிரிட்டிசிசம், அது ஆங்கில மொழியில் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் தமிழில் இந்த திறனாய்வு என்கிற துறையை தொடங்கி வைத்தவர்கள் எல்லாம் கம்பனுடைய ரசிகர்கள். முதல் முதலாவதாக ஆச்சரியமாக கண்களை அகல விரிக்கிற அளவுக்கு ஒரு நூலை நாவலர் சோமசுந்தர பாரதி அவர்கள்
கைகேகி தசரதன் குறையும் கைகேகி நிறையும்னு எழுதினார். தலைப்பை பார்த்தே பல பேர் பயந்து போயிட்டாங்க. தசரதன் குறையும் கைகேகி நிறையும்னு ஒரு புத்தகம், டாக்டர் சாஸ்வ பாரதி, சோமசுந்தர பாரதி. அதை படித்தா தசரதன் தான் தப்பு பண்ணியிருக்கான், கைகேகி எந்த தப்பும் பண்ணலை, ஒரு தவறும் கைகேகி பண்ணலை, எல்லா தப்பும் தசரதன் தான் பண்ணினான். பழி கைகேகி மேலே விழுந்திருக்குன்னு ஆதாரபூர்வமாக டாக்டர் ராமகிருஷ்ணன் இருந்தார். அவர் என்ன பண்ணார் பாருங்கள், வாலின்னு ஒரு கதாபாத்திரம், சிறியனை சிந்தியாதான்னு ஒரு கிரிட்டிசிசம், படிக்க படிக்க வரிக்கு வரி நின்று படிக்கணும், மீண்டும் மீண்டும் வாசித்து அந்த வரிகளினுடைய அடர்த்தியை புரிந்து கொள்வதற்கு மீண்டும் மீண்டும் வாசிக்கணும். இப்படி சொல்லக்கூடிய அளவில் பல திறனாய்வு நூல்கள் வேற எந்த கவிஞருக்கோ புலவருக்கோ வெளிவந்ததில்லை. திறனாய்வு துறையில் அதிகமான நூல்கள் கம்பனிடத்தில் இருந்துதான், கம்பனை ஆதார சுருதியாக வைத்துத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு துறைக்கு வழிவிட்டவனாக இருக்கிறவனும் கம்பன் தான். ஈடு இணையில்லாத அபூர்வமான கவிதைகளால் பன்னீராயிரம் பாடி இவ்வளவு பெரிய தமிழ் சேவையை செய்தவன் கம்பன். எந்த பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டாலும் அதை புதுக்கி துலக்கி அதன் உண்மை வடிவத்தை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற சாமர்த்தியம் கம்பனிடத்தில் இருந்திருக்கிறது. அதனால்தான் கம்பன் உலகளாவிய கவிஞனாக இலியடன் ஆடிசி என்கிற இரண்டு இதிகாசங்களைத்தான் சிறமேல் வைத்து கொண்டாடுவார்கள். எல்லா இதிகாசங்களுக்கும் இவை இரண்டும் வழிகாட்டி என்பார்கள். அதையும் மிஞ்சுகிற அளவில், இலியட் ஆடிசியையும் மிஞ்சுகிற அளவில் அபூர்வமான கவிதைகளாலான இதிகாசத்தை கம்பன் நமக்கு வழங்கி சென்றிருக்கிறான். அதில் ஆதார சுருதியாக இருக்கிற ஸ்ரீராமனின் நடையில் நின்று உயர்ந்த நாயகனாக ராமனை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு வாழ்க்கை பாடங்களை போதித்திருக்கிறான் என்று சொல்லி, ராமன் நடையில் நின்றான், நின்ற நடையில் உயர்ந்தான், மேலே மேலே உயர்ந்தான், ராமனுடைய பாதங்களில் அமர்ந்து அவன் நமக்கு கற்பித்த பாடங்களை மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்து அதன்படி நடக்க நாம் முயற்சி செய்வோம். அதுவே கம்பனுக்கு நாம் செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவில் நடையில் நின்று உயர் நாயகன் என்கிற தலைப்பில் அமைந்த இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். பொறுமை காத்து இவ்வளவு நேரமாக அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ட்ரஸ்டை சேர்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய கரங்குவித்த சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகின்றேன். நாளை சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.